விஜய் சேதுபதி கிறிஸ்துமஸ் ராத்திரியில காயத்ரி பாடுற பார்ட்டிக்கு போறாரு. அங்க கேட்ரினா கைஃப மீட் பண்ணி பேச்ச போட்டு அவங்க குழந்தைய இம்ப்ரெஸ் பண்ணி கேட்ரினாவை கோட்டிங் விடுறாரு. இவங்க பேசி பழகி அப்படியே கேட்ரினா அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. குழந்தைய தூங்க வச்சுட்டு வெளியே போலான்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் ஜாலியா ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல கேட்ரினா ஹஸ்பண்ட் செத்து கிடக்குறாரு. குழந்தைய போய் பார்த்தா அது ரூம்ல அமைதியா தூங்கிட்டு இருக்கு. சம்பவத்தை இன்ஃபார்ம் பண்ண போலீஸ்க்கு கால் பண்ண போற விஜய் சேதுபதி கால் பண்ண நடந்து போறாங்க. சந்தேகம் வர்ற சேதுபதி அவங்களை சர்ச்சுக்கு போறாரு. சர்ச்ல மயக்கம் போடுற கேட்ரினாக்கு ஒரு அங்கிள் ஹெல்ப் பண்றாங்க. விஜய் சேதுபதியை எப்படி பேச்ச போட்டு கேட்ரினா போனாங்களோ அதே பேட்டர்ன்ல செகண்ட் ரவுண்ட் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாத விஜய் சேதுபதி இவங்க கூடயே போறாரு. வீட்டுக்கு போன அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் சரக்கு கொடுத்துட்டு திருப்பி வாட்ச காணான்னு கேட்ரினா இவங்கள சர்ச்சுக்கு கூப்பிடுறாங்க. ட்ராப்ல மாட்ட போறோம்னு தெரியாத அங்கிள் நைசா விஜய் சேதுபதி அவர் வீட்டுல விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஊரை சுத்திட்டு கேட்ரினா வீட்டுக்கு போறாங்க. இவங்க ஊர் சுத்தின கேப்ல விஜய் சேதுபதியும் கேட்ரினா வீட்டுக்குள்ள போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. அங்க போனா திருப்பி கேட்ரினா புருஷன் போனமா இருக்காரு. அந்த சர்ச் அங்கிள் போலீஸ்க்கு கால் பண்ண உடனே ராதிகா அவங்க படையோட கொலை நடந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த கொலையை யாரு பண்ணது, கொலை செஞ்சவங்க போலீஸ்ட மாற்றாங்களா இல்லையான்றது மேரி கிறிஸ்துமஸ் படத்தோட மீதி கதை. அந்ததுன் படத்தை டைரக்ட் பண்ண ஸ்ரீராம் ராகவனோட அடுத்த படம் இது. அந்ததுன் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணா டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. மத்தபடி ஓகேவான வாட்சபிள் மூவி தான். படத்தை முடிச்ச விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கேட் அக்காவை பார்த்து ஹிந்தி படம்னு நினைச்சிராதீங்க. மேரி கிறிஸ்மஸ் நெட்ஃபிக்ஸ்ல தமிழ்லயும் ஸ்ட்ரீம் ஆகுது. இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு மூவி படியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.